நமது சங்கத்தின் தலைவி கவிதா அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துவார். அனைவருக்கும் வணக்கம். 75வது சுதந்திர தின சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடிகர் சூரிய அவர்களுக்கும் இருக்கும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போது தமிழ் தாய் வாழ்த்து. இப்பொழுது நடிகர் திரு சூரி அவர்கள் நமது சங்கத்தின் சார்பாக நாட்டின் தேசிய கொடியினை ஏற்றி வைப்பார். எல்லாம் எல்லாம் கொஞ்சம் பேடு வந்துருவோம். கொஞ்சம் பேடு அப்படியே போனா பின்னாடி வாத்து எடுத்து தேசிய கீதம் எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுதந்திர தின நாளில் நம்மளோட சந்திப்பு ரொம்ப அழகானதாக ஆக்கி கொடுத்த சூரிக்கு நான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலி அவர் பெரிய சந்தோஷம்னா, இன்னைக்கு காலையில் அவர் வந்து ஏர்போர்ட்டு போக வேண்டியது, நான் சொன்ன உடனே ஒரு ரெக்வஸ்ட் பண்ண உடனே மதியான ஃப்ளைட்டை மாற்றிட்டதுக்காக நான் முதல்ல நான் சூரிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு ஒரு வளர்ச்சியை வந்து. இப்போ வந்து ஹீரோவாக ஆகிற அளவுக்கு ஒரு ஒரு வகையிலையும் தன்னை மெருகேற்றி வந்துட்டு இருக்க சூரிக்கு இந்த இடத்துக்கு வந்து நம்மளோட அமைப்பு மூலமாக இந்த அமைப்பு மூலமா நம்மளோட சுதந்திர தினத்தை அவர் கொண்டாடினத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்து பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றிகள். இப்போ சூரி பேசுவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மரியாதையை செலுத்திடலாம்னு நினைக்கிறேன். அப்படியே
எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இங்கே நம்ம சினிமா துறை சார்ந்த பத்திரிகை யூனியன் அக்கா கவிதா அக்கா தலைமையில் இங்கே வந்திருக்கிற அண்ணன் தங்கச்சி அக்கா அத்தனை பேர் சேர்ந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு வாங்கி கொடுத்து இந்த 75வது சுதந்திர தின விழாவை அவங்களுக்கு மரியாதை செலுத்த விதமாக இந்த விழாவில் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு கொடுத்து எனக்கு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த இந்த நேரத்தில் உங்கள் நல்ல உள்ளம் படைத்த அத்தனை பேருக்கும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டதில். அதாவது நம்ம 75 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் நம்ம சுதந்திர காற்று சுவாசிக்க, அதுக்கு முன்ன 200 வருஷமாக அத்தனை லட்சக்கணக்கான பேர்கள் போராட்டம், கஷ்டம், தியாகம், ரத்தம் சிந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்படி நடந்து அவங்க வாங்கி கொடுத்ததே இந்த சுதந்திர தினம் நமக்கு. இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை உணர்த்தணும். அவள ஈச்சா நமக்கு இந்த சுதந்திர தினம் கிடைக்கல, அதே நேரத்தில் அவளை லேசாகவும் நம்ம இதை பாதுகாக்கப்படலை. எப்படி நம்ம கிராமத்தில் நம்ம எல்லைச்சாமி நம்ம கருப்புச்சாமி நம்ம ஊரை காக்குத நம்மளை காக்குத, அதே மாதிரி இந்த நாள் இந்த நொடி வரைக்கும் தான் குடும்பத்தை பெருசாக நினைக்காம, தான் உயிரை பெருசாக நினைக்காம, நமக்காக நாட்டுடைய எல்லையிலிருந்து நமக்காக இந்த நொடி வரைக்கும் சரியான ஓய்வு கூட இல்லாத அளவுக்கு இருந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தை நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாருமே அவங்க தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட அன்பு தம்பி செல்ல தம்பி நாட்டின் வீர மகன் தற்கொலைப்படை தாக்குதலில் மதுரையை சேர்ந்த மதுரை மாவட்டம் புதுப்பட்டியை சேர்ந்த அன்பத்தம்பி லட்சுமணன் வீரமரணம் அடைந்தார். இந்த நேரத்தில் அன்பத்தம்பி லட்சுமணனுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க குடும்பத்திற்கும் அப்பா அம்மா அவர்களுக்கும் நான் நம்ம யூனியன் சார்பாக நான் அனுதாபங்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக தன்னுடைய இழப்பு பெரிய இழப்பு. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு வானவேற நீங்கள் நடக்கலாம், நான முற்ற அளவுக்கு நீங்கள் நடக்கலாம். உங்களை அண்ணாந்து பார்க்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இருந்தாலும் என் தம்பி இல்லாத இடத்த யார் நிரப்ப முடியாது. அந்த கடவுள் தான் உங்களுக்கு கூட இருக்கணும் அப்படின்னு வேண்டுகிறேன். பல பல நாட்டில் கிடைக்காத இந்த சுதந்திரமான ஒரு நம்ம தெரியுதுக்கு நம்ம நாட்டில் அப்படி ஒரு சுதந்திரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அதை நல்ல ஒரு பாதையில் நாட்டுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இதையும் நம்ம அடுத்த வர நம்ம பிள்ளைகளுக்கு அதை நம்ம உணர்த்தணும். அதே நேரத்தில் நம்மளுடைய நாட்டோட எதிர்காலம் குழந்தைகள் கையில் இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கடவுள் அருளால் நல்ல கல்விக்கிட்டே இருக்குது. இது எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயஹிந்த். விருமன் படம் நல்ல ரிலீஸாக போயிட்டு இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க. அது என்னென்ன படம் நடிக்கிறீங்க, விடுதலை எப்போ ரிலீஸ் ஆகுது? விருமன் படம் இப்போ எல்லாருக்குமே தெரியும், நல்ல அமோகமாக போயிட்டு இருக்குது. படம் நல்ல வெற்றி அடைஞ்சு போயிட்டு இருக்குது. முத்தியாவுடைய ரெகுலர் பாணியில் அவர் சொல்லிக்கிட்டு வர இதுலேயே பாதையிலேயே அந்த விதத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நம்ம குடும்ப உறவுக்குள்ள எவ்வளவோ இருக்குது. அதை அந்த கிராமத்து உறவுகளை நம்ம கூட்டு குடும்ப உறவுகளில்
பாசமா இருக்கிறது, சிறுத்தை நம்ம கோபமா இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ்வேல ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டே வர்றாரு. அதே தான் இந்த விருமன் படத்திலும் புதுசு அப்பன் பையனுக்குமான உள்ள சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா பக்கமும் படத்துக்கான நல்ல வரவேற்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து படம் ஃபுல்லா போகுது எல்லா தியேட்டர்லையும். நேற்று நான் அங்க சென்னை பிவிஆருக்கு நான் போன் பண்ணி முந்தான நைட்டு கேட்டேன், அண்ணன் கோச்சுக்கானே சீட் இல்லைண்ணே அப்படின்றாப்புல என்ன சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே இல்லைன்றாப்புல தம்பி ஒன்றும் இல்லை தம்பி, நம்ம மற்ற தேட்டருக்குலாம் போனால் கொஞ்சம் பின்னாடி ஒரு சேரத்துக்கு போடுவாங்க, உட்காந்துட்டு வந்துடுவோம் நாங்கள். அந்த மாதிரி நம்ம நினச்ச முடியாது தம்பி, நீ நினச்ச முடியாதாடா விக்கி, ஒரு சேரத்துக்கு வரணும் பின்னாடி போட்டு விடுறாண்டி. அண்ணன் இது கார்பரேட் தேட்டருண்ணே, அந்த மாதிரி தனிப்பட்ட தேட்டர் கிடையாதுங்க, இங்கெல்லாம் சேரத்துக்கு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட முடியாதுனே, கனவு கொடுக்கணும்னே கோச்சுக்கானே, நாளைக்கு வர முடியுமாண்ணே அப்படின்னாரு. சரி ஓகே நான் வரேன்டான்னு சொன்னி, நேற்று என் உதவியாளர் வச்சு ஒரு அஞ்சு டிக்கெட் கேட்டேன், கார் கிட்ட போட போச்சோன்னு, ஆனால் அஞ்சு இல்லைன்னு மூணு தானே, மூணு ரொம்ப ஒன்று ஓகே அப்படின்னா மிச்சம் ரெண்டு மணி ரெண்டு டிக்கெட் கேன்சல் ஆச்சு. அதனால தான் இந்த மூணு ஓகேன்றேன். ஒரு நடிகனுக்கும் அந்த படத்தை எடுத்தவங்களுக்கும் ஒரு சினிமா துறைக்கும் இதை விட ஆரோக்கியம் எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ சிறப்பாக நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அடுத்த கேள்வி, ஃபேமிலி தான் ரொம்ப அமோகமாக பார்த்துட்டு இருக்காங்க, ஃபேமிலியோட எல்லாம் பார்த்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னுடைய ஸ்கோர் படத்தில் ரொம்ப நிறையாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாருன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே அந்த ஹாண்டிகேப்டு அது மாதிரி பேசி நடிச்சு வர காட்டினாங்கிட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த நேரத்தில் படத்தை தயாரித்த சூர்யா அண்ணனுக்கும் இயக்குனர் முத்தியா எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. கார்த்தி உட்பிரதர் கூட இது மூணாவது படம் எனக்கு, முத்தியா கூட மூணாவது படம், நான் மகனில் கடைக்குட்டி சிங்கும் இந்த படம், விருமன் மருது தேவராட்டம் விருமன். ஸோ ரெண்டு பேரும் மூணாவது படம், ரெண்டு பேர்த்துக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். வெற்றி படத்தில் இருக்கிறேன், அதே நேரத்தில் வெற்றி படத்தில் இருக்கிறன்ற விட என்னோட பங்களிப்பு என்ன இருக்குது அப்படின்றத நான் எதிர்பார்ப்பேன் எப்பவுமே, அது ரொம்ப முக்கியம். அது எனக்கு நிறையாவே இந்த படத்தில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ஒட்டுமொத்த மக்களும் எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான ஹீரோ வெற்றிமாறன் அண்ணனுடைய இயக்கத்தில் கதைநாயகனாக நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி ஆர்வமாக இருக்கோ, மக்கள் எப்படி ஆர்வமாக பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் நான் ஆர்வமாக இருக்கேன். அந்த ஸ்க்ரீனில் என்னை பார்க்கணும் அப்படின்றத, ஏன்டா எல்லா படத்தையுமே நான் நடிச்சிருவேன் வந்துருவேன், என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும் ஓகே. ஆனால் இதில் நான் ஒரு ஒரு நாள் நான் நடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தான் இப்படி ரியாக்ட் பண்ணாமா, நம்ம தான் இப்படி நடித்தோமா, ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை இப்படி நடிக்க வைக்க முடியுமா, நம்ம அப்படி நடிச்சிருக்கோமே அப்படின்னு நைட்டு தூங்குறப்ப நான் வியந்திருக்கேன், யோசிப்பேன். இப்போவும் சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வெற்றிமாறன் சொல்லுவாங்களே, ஒரு கல்லை கொடுத்தா கூட சிப்பேசுன்னு சொல்லுவாங்களே, அதை நான் வெற்றிமாறன் என்கிட்ட கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னை ஒரு உடல் அசைவிலிருந்து ஒரு நடையிலிருந்து ஒரு கோபத்தை பார்க்குறப்ப கூட அது எப்படி பார்த்தா அது கரெக்டாக போச்சு, எது கோபம் வெளியில் கோபம் உள்ள சிரிப்பு எது, ஒரு சோகமான இடத்துல உட்காந்துருக்கப்ப கூட நம்ம உடல் மொழி எந்த அளவுக்கு அசையும், நம்ம உடம்புல எப்படி இருக்கும், இவ்வளவு விஷயம் சொல்லித்தராரு. இதனால்தான் அவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. சமீபத்தில் ஹீரோக்கு இணையாக ஒரு ஆடியன்ஸ் கிட்ட வந்து முன்னாடி பாரதி ராஜா பாலச்சந்திர சார் இப்படி இருந்தாங்க, சங்கர் சார் கிட்டனு, ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு இயக்குனருக்கு இவ்வளோ ரசிகர்கள் அப்படின்றது நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெற்றிமாறனுக்கு. அதுதான் அவருடைய திறமை தான் நினைக்கிறேன், நான் முன்னைக்கு ஒரு கொடுத்து வச்சேன் தான் நினைக்கிறேன். இப்படி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த எல்ரட் குமார் சார் அவருக்கு பெரிய நன்றி கொடுக்கணும். இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய படத்தை எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தனுஷ் சாரோட பங்களிப்பும் இந்த படத்தில் இருக்குது. இப்படி எல்லாரும் ஒரு பெரிய பெரிய ஆட்கள், அதெல்லாம் தாண்டி மாமா விஜய் சேதுபதி இந்த படத்துக்குள்ள இருக்காரு, இன்னும் பெரிய பலம். ஸோ இப்படி ஒரு பெரிய கூட்டணியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னைய ரெகுலராக சூர்யா பார்த்துக்கிட்டு இருந்த காமெடி நடிகனாக பார்த்துக்கிட்டு இருந்த என்ன வேற ஒரு தளத்தில் என்னோட வேற ஒரு நடிப்பில் கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதுதான் சொல்கிறேன், இது பிள்ளைங்க சொல்லிட்டு வந்தாது அந்த இயக்குனரோட பங்களிப்பு என்ன, அவருடைய அணுகுமுறை என்ன, அவருடைய ஒர்க் என்ன ஒன்று. அதை தாண்டி நானே நினைக்கிறேன்னா எந்த தொழிலில் நம்ம இருக்கோமோ சில நேரங்களில் சில வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் நம்ம வேற ஒரு பாதிக்கு போகணும்னு நினைச்சாலும், ஐயோ எனக்கு அது இல்லையோ நான் அதில் நடிக்கிறேன் இதில் நடிக்கணும் அதை பண்ணால் நான் அந்த பெரிய இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறத விட தன்னை தயார்படுத்திக்க
தன்னை தயார்படுத்த முழுமையாக வச்சுருக்கு. என்னக்கா உள்ள அந்த வாய்ப்பு, அதுக்கான வாய்ப்பு வரும் கண்டிப்பாக. நான் அது முன்னாடி இருந்தது வேற, ஆனால் நான் சமீபத்தில் நான் அந்த உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தி நான் ஒரு ஃபிட்னஸ் இருக்குன்றனால இந்த நொடி வரைக்கும் அதை நான் கரெக்டாக நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன நான் ரொம்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான், அதுக்கான வாய்ப்பாக தான் எனக்கு அது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டேன் இப்படி நீ சொல்லி அப்படின்னு சொல்லி வழக்கில் கூப்பிட்டு ஆல்ரெடி கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, பிடிச்சிக்கிறவங்க நிறையா இருக்காங்களே அக்கா. நான் பாட்டுக்கு பிடிக்கிட்டு சொல்லி போட்டு நாளைக்கு ஷூட்டிங் ஸ்கூலுக்கு போகிறப்போ அப்போ வந்து நான் அப்போ என் கூடலாம் நீங்கள் நடிக்கவே இல்லையான்னு கேட்டேன்னா அக்கா சொல்கிறது. இந்த நிறையா ஹீரோனை பிடிக்கேங்க்கா, இல்லை ஒவ்வொரு படத்தும் ஒரு ஹீரோனை பிடிக்கேங்க்கா. கேட்டு சுரேஷா அன்பு தங்கச்சியை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். ஆமாங்க்கா, ஆமாக்கா. உணவு வந்து ரொம்ப சாப்பிடாமல் அப்படிலாம் இல்லைக்கா, நான் சாப்பிட்றேன், கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றேன்னு நினைக்கிறேங்க்கா. சரியான சாப்பாடை கரெக்டான நேரத்துக்கு சரியான சாப்பாடை நான் நினச்சது பார்க்கறதெல்லாம் சாப்பிடாம உடலுக்கு என்ன தேவையோ நிறையா சாப்பிட்டுருக்கிறத விட கொஞ்சமாக சாப்பிட்டு நிறையா சாப்பிட்டுருக்கான சமமான அந்த எனர்ஜி இருக்குது நிறையா ஃபுட்டில் இருக்குதுக்கா. நம்ம சாப்பிட்ற காலை எழுந்திரிச்சு நம்ம தூங்குறதுக்குள்ளே நம்ம வெளியில் போய் சந்திக்கிற ஃபுட்டுலேயே அவ்வளோ ஃபுட்டு நல்ல ஃபுட்டெலாம் இருக்குதுங்க்கா. அதை என்னோடய ஒரு மாஸ்டரை வச்சு அது கரெக்டான டேத்துக்கு கரெக்டான சாப்பாடை சாப்பிட்டுட்டு நான் இருக்கேங்க்கா. அதுபோக டெய்லி எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கேங்க்கா. அது எனக்கு சாப்பிட கூட நான் மறந்துடுவேன், அந்த உடற்பயிற்சி நான் பண்ணாமல் இருக்க முடியாதுக்கா. அது காரணம் பழக்கப்படுத்திட்டீங்கக்கா. யாருக்குமே ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான்க்கா இருக்கும், ஆனால் அதுக்கு நம்ம பழையிட்டோம்னா கண்டிப்பாக அது நம்மளை விட அந்த நம்மளை கூட்டிகிட்டு போங்க்கா. அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து எல்லாருமே நம்ம எந்திரிக்கிறோம், குழந்தைகளை யோசிக்கிறோம், ஃபியூச்சரை யோசிக்கிறோம், சொத்து எல்லாமே பணம் சேர்க்கணும், சொத்து எல்லாமே யோசிக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்ம உடலை மட்டுமே யோசிக்கவே மாட்டேங்கிறோம். தயவுசெய்து ஒரு 1.5 மணி நேரம் ஒதுக்குங்க. அப்போ அந்த 6-pack வைக்கணும் அதெல்லாம் தேவையில்லைக்கா. முன்ன பண்ண இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி இருந்துச்சு இப்போ மெயின்டைன் பண்ணிருக்கேங்க்கா. ஏன்டா போலீஸ் இல்லையா, அதனால் கண்டிப்பாக அது இருக்கணுங்க்கா. அதனால் அதுக்கு விடாமுயற்சியில் இருக்கேங்க்கா. ஆனால் இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னா, 6-pack வைக்கணும் அப்படிலாம் இது பண்ணாதீங்க. உடலை காலை எழுந்திரிச்சு ஒரு 1.5 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு 3/4 நேரம் ஒதுக்க மாட்டோமா அந்த நம்ம உடம்புக்காக, லைஃப் லாங் நமக்காக மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம மனைவிக்காக, நம்ம பிள்ளை வீட்டுக்காக 3/4 நேரம் தான். ஒரு வாக்கிங் போங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் தாண்டி ஒர்க் அவுட்ன்றது என்ன கேட்டால் வெறும் 30% தான், 70% சாப்பாடு தான், 70% சாப்பாடு. இப்போ நாங்களும் ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லைங்களா, எத்தனையோ பேர் பாருங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே டீ ஏதாவது ஜூஸ் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் வயிறுலாம் பார்த்தீங்கன்னா, டேபிள் மாதிரி இருக்கும், அது அவங்க வயிறு தான் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரி நிறையா. ஆனால் அது காரணம் ஒர்க் அவுட் மட்டும்தான் பத்தாது. நான் என்ன சொல்லி நீங்கள் ஒர்க் அவுட்டும் பண்ண வேணான்றேன், நீங்கள் என்ன கம்பல்சரி வாக்கிங் போங்க, சின்ன சின்ன வீட்டில் அந்த ரூமில் சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட்டை மட்டும் 70% ஃபுட்டு தான், அதை என்ன சாப்பிடணும்னு ஒன்று இருக்குது, அப்போ நேரத்துக்கு சாப்பிடணும் ஒன்று இருக்குது. அப்போ டயத்தில் ஏதாச்சும் சாப்பிட கூட விட்டுருங்க, நைட்டில் லைட்டாக எடுத்துக்கிட்டு அதுதான் நம்ம போட்டு அந்த மிக்சி மட்டும் இருக்க மிக்சியில் போட்டு தேங்காயை போட்டு அடிக்கிறது, ஆரஞ்சத்துக்கு உள்ளே போடுறது, காய்கறியத்துக்கு உள்ளே போடுறது, அதத்துக்கு உள்ளே போட்டு மேலே கோவரமாக வெளியில் வந்து அந்த மூட்டி வச்சுக்கு வச்சு அமைக்கு மேலேறி நின்று போடுற மிஷினை கர 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 போராடும் பார்த்தீங்களா, போயிடும். ஒரு கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமா பதிவு பண்றேன்,
எனக்கு காமெடி தான் என்னை நின்ற பல்தூரம் என்னை கூட்டி வந்துருக்கேன். நான் எப்பவும் போல காமெடி இருந்தேன். நான் காமெடி எடுத்து நான் முழு மூச்சு நான் அதில் தான் நான் இருக்கிறேன். அது எப்பவுமே இது கதை என்னன்ற கதைக்கு ஏற்றது. அதை நான் ஹீரோலாம் நான் பார்க்கல, அதுவும் ஒரு கேரக்டர் தான் பார்க்குறேன். காமெடிங்கிறதும் ஒன்று தான், இதுவும் ஒரு கேரக்டர் தான். இது ஹீரோ கூட சேர்ந்தே போயிட்டுருப்பேன், இதில் மெயின் ஆகணும் நான் போயிட்டுருப்போம் அவ்வளோதான். மற்றபடி நான் அதை பெருசாக நினைக்கவே இல்லை. ஸோ கதை நாயகனால் நல்ல கதைகள் வந்தாலும் நான் அதை பண்ணணும். அதே நேரத்தில் காமெடிக்கான வாய்ப்பு நான் எப்பயும் போல சூர்யாவில் இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். ஒன்று, அப்போ நீங்கள் கேட்குற சம்பளம் வந்து சம்பளம் இப்போ வரைக்கும் இப்போ இன்றைக்கி ஒரு சம்பளம் நான் வாங்கிட்டுருக்கேன். இது நான் கேட்கல, என்னையை கொண்டு வந்து கொடுத்துருக்க அவங்க தான். இந்த மக்களும் அதுக்கான தகுதியை கொடுத்து, இயக்குநர்கள் அதுக்கான தகுதியை கொடுத்து தயார்படுறது அந்த காசை கொடுக்குறாங்க. நாளைக்கு எப்படி நாளுக்கு எப்படி அவங்க கொடுக்குறத அவங்களா கொடுக்குற சம்பளம் தான் சம்பளம். அது எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுக்கட்டும், நான் எதுவுமே நிர்ணயிக்க முடியாது. நான் அவங்க கொடுக்குற சம்பளத்தை நான் தகுதியான இருக்கேனா இல்லையா அந்த தகுதிக்கு நான் என்னை வளர்த்துக்கிறேன்னு அவ்வளோதான். அத்தித்தி வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாரமாக நான் ரொம்ப போராடினேன், கஷ்டப்பட்டேன், ரொம்ப போராடினேன். அது காரணம் அத்தித்தி கூட பேசுறதுக்கு இல்லை, ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த பேரை சொல்லி பார்த்தேன் ஒரு வாரமா. அப்படியே அத்தீதி அதி அதி இந்தியா அஸ்தனுக்கு காட்டு கொடுத்து போற போக்க மண்டையில் அடிச்சுட்டு போவேன் பின்னாடி அவனை டக்குன்னு திரும்பி பார்த்து ஒன்றும் இல்லை சார், என்ன அத்தித்தி சார், அத்தித்தி சார், அத்தித்தி சார், இப்படி போய் 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 சார் அந்த பேரை விட இன்னும் கூட முழுசாக சொல்ல முடியாது. ஆனால் அத்தித்தி உண்மைக்கு தமிழ் சினிமாவுக்கு புதுசாக கிடைச்ச ஒரு வரவில் அற்புதமான வரவு. ஒரு எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரிதான் புது, நீங்களே படம் பார்த்துப்பீங்களா, ஒரு புது படத்தில் அறிமுக ஹீரோயின் மாதிரி இல்லை, என்னமோ ஒரு 50 படம் நடிச்ச ஹீரோயின் மாதிரி அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பு, அவ்வளோ டைலாக் டெலிவரி, நடிப்பு, டான்ஸு எல்லாத்துலேயுமே அத்தித்தி ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அப்படிங்களா? ஆ ஆமாம், அங்கே பேசிக்காங்க. இல்லை ரொம்ப டேலண்டான ஒரு ஹீரோயின். அதே நேரத்தில் அணுகுமுறையும் அப்படி ஒரு ஹைஃபையாக வாழ்ந்த அவங்க வந்து ஒரு சங்கர்ஷர் பொண்ணு, அதுக்கான அந்த பாடி லாங்குவேஜே பிஹேவியர் அதில் இல்லை. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு பொண்ணாக ஓட்டு இங்கே வந்து நின்றாங்கன்னா இப்போ போகிறதுக்குள்ள 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாரு பேரையும் சொல்லிடுவாங்க, எல்லாரும் மனசில் அவங்க நிற்பாங்க. அப்படி ஒரு கேரக்டர் அதிதி. தமிழ் சினிமா புது வரவு, பெரிய ஹீரோயினி வருவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி திருமணம் படத்தோட விமர்சனம் அத்தனைலையும் அவங்கள ரொம்ப பெருசாக எழுதுறாங்க. வாழ்த்துக்கள் அதிதி.